வெல்கம் டு அன்வீன் உலகம் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வந்து ஒன் மந்த் ஆயிடுச்சு வெரி ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு போன வாரம் வீடியோ போட முடியல ரொம்ப சாரி ஆனால் போன வாரம் தான் அந்த வீடியோ எடுத்தேன் சண்டே வந்து சூப்பராக இருந்துச்சு வெதர் ஆனால் அன்றைக்கி பயங்கர பிஸி டேயாக இருந்துச்சுங்க ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சூப்பர் வெதர் அன்னைக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு எங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப சூப்பர் லைக் ஃபேரகிட்டில் சொல்கிறேன் வெளியில் வந்து போய் நம்ம நின்று ஏதாவது வேலை பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நானே ஊர்லேருந்து வந்து பின்னாடி போகவே இல்லை ஸோ இன்னைக்கு தான் அவங்களோட சேர்ந்து பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது பின்னாடி தோட்டம் அப்படின்னு ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ பூல் இன்னும் திறக்கலைங்க ஸோ பூல் திறக்கிற டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் மே ஃபிஃப்டீன்த்து திறக்க போகிறோம் அதுக்கப்புறம் கார்டன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த இலையெல்லாம் எடுத்து போடல அப்படியே இந்த சைடு குமிச்சு இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் வெதர் நல்லா வந்தோடனே அதை க்ளீன் பண்ணணும் அப்புறம் வந்து ஒரு புயல் அடிச்சிச்சு சொன்னேன்ல அதில் வந்து இந்த ப்ளூபெர்ரி செடி மேலே இருக்கிறது எல்லாம் விழுந்து கிடக்குது ஸோ அதை வந்து கிளீனப் பண்ணும் ஏன்னா ப்ளூபெரி செடி நல்லா வரும் நமக்கு இனிதான் வர ஆரம்பிக்கும் அதனால அந்த ஒர்க் இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஒர்க் இருக்கு வெங்கடேஷ் அதை பண்ண போறாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபி ஷேர் பண்ணி ஸோ இந்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயே வந்து ட்ரை சிக்கன் ஆனால் ஒரு பவுடர் அரைச்சிட்டு அதுலேயே வந்து அந்த பவுடர் போட்டு நம்ம சிக்கன் பண்ணலாம் ஸோ சண்டே வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டேன் ஒரு ரசம் பண்ணிட்டு நான் வந்து வெஜிடேரியன் அதனால சைமல் ஒரே இது வச்சு எப்படி செய்யலான்னு பார்த்தேன் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் உளுந்து கடலை பருப்பு அரிசி மிளகு பொறிகடலை அப்புறம் வர மிளகாங்க இதெல்லாம் வந்து லேசாக வறுத்துக்க போகிறேன் ஸோ வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் ட்ரையாக தான் வறுக்கிறேன் பாருங்கள் எதுவும் ஆயில்லாம் ஊற்றலை ட்ரையாக வறுக்கிறேன் ஏன்னா இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பவுடர் எடுத்துக்க போகிறோம் வறுத்து அரைச்சா ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் திடீர்னு இப்போ எல்லாத்துக்கும் அதான் பிடிக்குது வறுத்து அரைச்சி பண்ணு அப்படின்னு ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் பூ கருவேப்பிலை ஸோ இப்போலாம் வந்து நான் என்ன ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் கருவேப்பிலை அதில் போட்டுடுறேன் இல்லைனா புதினா கொத்தமல்லி போட்டு ஏன்னா வந்து பாப்பாவுக்கு உள்ள போகுது இல்லைன்னா எடுத்து வெளியில் வச்சிடுறாங்க கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வெளியில் வச்சிடறாங்க அதனால வந்து நீங்கள் உங்க சமையலில் வந்து எவ்வளோ எவ்வளோ கிரீன் சேர்க்க முடியுமோ சேருங்க பச்சை நம்ம வந்து நிறைய சேர்த்துக்கணும் ஸோ இன்னைக்கு வந்து நான் கோக்கனட் கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லாட்டினா வந்து முந்திரி பருப்பு போடுவேன் ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் ஸோ வந்து சண்டே நாளே கொஞ்சம் இருக்கணும் நினைப்பாங்க எல்லாருமே வேணாம் எப்பயும் ஒர்க்கிங் டேல போயிட்டே இருக்காமல் அது சண்டே வந்து கொஞ்சம் நல்லா சுட சுட நல்லா சாப்பிடணுன்னு அதனால இன்னைக்கு ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்ல ஒரு ரசம் வைக்க போறேங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் இந்த கோல்டு வெதர் சரியாகி வர்றதுனால தொண்டை கொஞ்சம் இதாக இருந்தது ஸோ அதனால் நல்ல ஒரு மிளகு ரசம் வச்சு கோழி வந்து நல்லா வறுவல் மாதிரி பண்ணி வைக்க போகிறேன் எனக்கு வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் இதுதான் வந்து பிளான் இன்றைக்கி சிம்பிள் தானே ஸ்பெஷல்லாம் கிடையாது ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கோழியை வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன் உப்பு கூட போடலை ஏன் போடலை அப்படின்னா இந்த பொடியில் வந்து உப்பு போடுவேன் அதனால் வந்து சரி ரொம்ப கூடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உப்பு போடாமல் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பொடி மட்டும் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து தவாவில் வந்து எண்ணெயை ஊற்றி இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த சிக்கனை வந்து போட போகிறேன் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க ஏன்னா நமக்கு சண்டே சைமல்டேனியஸாக வேலை இருக்கும் மாவாட்டுற வேலை இருக்கும் துணி துவைக்கிற வேலை இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லா விமானும் பண்ணுவோம் இந்த மாதிரி சிம்பிள் எதுன்னா அது பார்த்தீங்கன்னா இதில் போட்டோம்னா அது பாட்டுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கும் ஸோ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அதில் இன்னும் போட்டிருக்கேன் அப்படின்னா கேப்சிகம் போட்டிருக்கேன் நான் சொன்னேன்ல முடிஞ்ச அளவு கொஞ்சம் காய்கறி எல்லாத்துலேயும் சேர்த்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதில் வந்து ஒரு அரை கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த சிக்கனில் இவங்க வந்து ஒரு நேரம் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அதுவும் வந்து நல்லா மத்தியான டைமுக்கு ஸோ அளவாக தான் சிக்கன் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த இது வதங்கினோடனே இந்த பக்கம் வந்து பொடி அரைச்சிட்டேன் பறப்பறம் தான் அரைச்சிருக்கேங்க ஸோ இதில் அரைக்கும் போது என்ன போட்டேன் அப்படின்னா கொஞ்சோண்டு புளியும் உப்பும் போட்டேன் ஏன்னா இந்த சிக்கனில் வந்து நான் வெங்காயம் சேர்க்கலை தக்காளி சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை நான் வந்து லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் சேர்க்கணும்னு நினச்சிருக்கேன் ஸோ அதனால் அந்த புளிப்பு தன்மைக்கு கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சிருக்கேன் கேவல தான் ஸோ பொடி ரெடி ஆயிடுச்சு இங்கேயும் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு ஸோ இந்த பொடியை தூக்கி நம்ம இதில் போட்டு கொஞ்சம் நேரம் விட போகிறோம் அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஏன்னா இதில் நம்ம பொடியில் உப்பு இருக்குது ஸோ வந்து உப்பு தேவைப்பட்டால் போடுங்க இல்லைன்னா போடாதீங்க அப்புறம் வந்து ரொம்ப உப்பு கூடி போயிடும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக உப்பு மட்டும் பார்த்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா வந்து உங்களுக்கு அந்த வறுவல் மாதிரி ஆயிடுச்சு சிக்கன் ட்ரையாக ஆகிடுச்சி ஸோ லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் புளிப்புத்தன்மைக்கு ஓகேங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு இந்த சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எப்போயும் பண்ணுற சிக்கன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வறுத்த அரைச்சி அந்த பொடி போட்டதுனால ஸோ இந்த சிக்கன் தான் எங்களுக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ நான் வந்து இதே பொடி வச்சு என்னோடய வெஜிடேரியன் டிஷ்ஷுமே நான் பண்ணேன் ஸோ பவுலில் எடுத்து மாற்றிட்டேன் ஸோ என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி அந்த தவால ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டு அதையுமே நான் ஊற்றிட்டேன் ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் வெட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து சோரில் வந்து பெரட்டி சாப்பிட்லாம் ஸோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க வெங்கடேஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சாச்சு நான் சொன்னேன் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரசம் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு கோழி வருவல் ரெடி ஆயிடுச்சு மணி வந்து நாங்கள் பன்னெண்டு பன்னெண்டே காலுக்குலாம் சாப்பிட்ருவோம் அதனால வந்து எல்லாமே குயிக் குயிக்காக பண்ணிட்டேன் ஸோ இது ரெடி ஆயிடுச்சு நான் வெஜிடேரியன் அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா சேப்பாங்கலங்கு இருக்கு இல்லைங்களா வந்து வேக வச்சுட்டு இதே கோழி எப்படி பண்ணேனோ அதே மாதிரி தான் பண்ணேன் எண்ணெயில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகா பொடி சோம்பு போட்டு லேசாக வதக்கிட்டு அதுலையே வந்து கிழங்கு போட்டு அந்த பொடியும் போட்டேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து கின்வாவில் வந்து மஷ்ரூம் பிரியாணி மாதிரி பண்ணேங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து அன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னோடய சண்டே ஆஃப்டர்நூன் பிளேட்டு மஷ்ரூம் பிரியாணி சேப்பக்கிழங்கு வருவல் ரைத்தா சூப்பரான சண்டே ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சிட்டோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா மழை மாதிரி துணி இருக்குது ஸோ துணியாக மடித்து வைக்கணும் ஸோ துணியாக மடித்து வைக்கும்போது எத்தனை பேர் வந்து ஏதாவது ஷோ பார்த்துட்டே மடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து சூப்பர் சிங்கர் ஷோ பார்த்துட்டே மடிச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து டிவியில் வந்து சூப்பர் சிங்கர் பார்க்க பிடிக்கும் அதுக்கப்புறம் சரிகமா அப்பா பார்க்க பிடிக்கும் அது ரெண்டு ரொம்ப பிடிக்கும் இல்லாட்டினா மூவிஸ் பார்ப்பேன் எனக்கு வந்து இந்த துணி மடிக்கிறது அயன் பண்ணுற ரெண்டு வேலை மட்டும் போ போரிங் ஒர்க் மாதிரியே இருக்கும் ஆனால் வேற வழி இல்லை எஸ்கேப் ஆக முடியாது டெய்லி ட்ரெஸ் போடுறோம் துவைக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் சண்டே போச்சு வீடெல்லாம் சூப்பர் க்ளீன் ஆயிடுச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஒரு வாக்கிங் போனோங்க நானும் வெங்கடேஷன்னா அன்றைக்கி வெதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ வாக்கிங் போக போகிறோம் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே என்ன ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னா துணி மடித்து வச்சுட்டேன் பா இது மாவாட்டினேன் அன்றைக்கி ஸோ வந்து ரெண்டு டப்பாவில் வச்சுருக்கேன் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன் ஆனால் ஒன்றை மட்டும் புளிக்க வைப்பேன் இன்னொன்று வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அப்போ எனக்கு ஒரு பத்து நாளுக்கு வருவோங்க அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணுறது எல்லாம் கழுவி க்ளீன் க்ளீனாகிடுச்சு ஸோ வாக்கிங் போயிட்டு அப்படியே நம்ம வந்து கார்டனையும் போய் ஒரு விசிட் பண்ணலாம் ஏன்னா வெங்கடேஷ் காலில் கார்டனில் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஸோ அவர் என்ன கம்மிச்சார் அப்படின்னா அந்த ஃபென்ஸ் ப்ளூபெர்ரி செடிக்கு வந்து ஃபென்ஸ் போ நீட்டாக போட்டார் காலையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் சாஞ்சு இருந்துச்சுல்ல இந்த எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ கார்டன் வேலை நிறைய இருக்குதுங்க ஸோ அடுத்தடுத்து நாங்கள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம் வெதர் கோஆப்ரேட் பண்ணாதானே மார்ச்னால இன்னுமே குளிர் கொஞ்சம் இருக்குது பட் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு வெதர் சண்டே ஸோ சூப்பரான சண்டே என்ஜாய் பண்ணோம் உங்களோட என்னோட சண்டே ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்